ஆர்க்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். திருவண்ணாமலை கோவிலை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு வர, அந்த வகையில இந்த வீடியோ பகுதி மூன்று. பகுதி ஒன்று மற்றும் இரண்டோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சிவனேசர்கள் கண்டுகளிக்கலாம். இப்ப நம்ம அருணகிரி யோகீஸ்வரோட மண்டபத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலோட வீடியோவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இந்த மண்டபம் கோவில்ல எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரியும். அருணகிரியாருக்கும் இந்த மண்டபத்துக்கும் உள்ள தொடர்பை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். அருணகிரியார் மீது பகை கொண்ட சம்பந்தாண்டன் என்ற புலவன் அவரை தேவலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை கொண்டு வரும்படி மன்னன் மூலம் பணித்தான். அதன்படி தனது பூத உடலை இக்கோவிலில் கோபுரத்தில் கிடத்தி அருணகிரியார் கிளியின் வடிவில் தேவலோகம் சென்றார். இவ்வேளையில் சம்பந்தாண்டான் அவரது உடலை எரித்து விட்டான். எனவே வருத்தமடைந்த அருணகிரியாரை அம்பிகை தனது கரத்தில் ஏந்தி அருள் செய்தாள். கிளியாக வந்த அருணகிரியார் இங்குள்ள கோபுரத்தில் காட்சி தருகிறார். கிளி கோபுரம் என்றே இதற்கு பெயர். அண்ணாமலையார் சன்னிதிக்கு பின்புறமுள்ள பிரகாரத்தில் அருணகிரிநாதர் இரு கால்களையும் மடக்கி யோக நிலையில் காட்சி தருகிறார். இவரை அருணகிரி யோகேசர் என்கிறார்கள். இப்ப நம்ம அண்ணாமலையார் திருப்பாதம் தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோம். அண்ணாமலையாரை தரிசனம் பண்ண வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் பாத தரிசனம் காண்பது நன்மையை தரும். அண்ணாமலையார் கோவிலுள்ள அமைஞ்சிருக்கும் இடைக்காடர் ஜீவசமாதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இடைக்காடர் ஜீவசமாதியோட நிலைய நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கட்டாயம் வருத்தப்படுவீங்க. வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம கோவில தரிசனம் பண்ணிக்கிட்டே ஜீவசமாதி இருக்க இடத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு இந்த வீடியோல பாக்குற எல்லா விஷயமும் நிறைய சிவபக்தர்கள் வழிபடாமலே வந்துடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். வெகு சிலரே இங்கெல்லாம் போயிட்டு வழிபட்டுட்டு வராங்க. அண்ணாமலையார் ஆலயத்திற்கு செல்பவர்கள் அண்ணாமலையாரின் அருளை பெறுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் இடைக்காடர் சித்தரின் அருளையும் சேர்த்து பெறுவதாகும். மூன்றாம் நூற்றாண்டில் அவதரித்ததாக கணிக்கப்பட்டுள்ள இடைக்காடர் சித்தர் சுமார் 600 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சுவடிகளில் குறிப்புகள் உள்ளன. திருவண்ணாமலை ஆலயத்தில் அருள் அலைகள் நிரம்பி இருப்பதற்கு அங்கு அவரது ஜீவசமாதி அமைந்திருப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இன்றும் திருவண்ணாமலையில் இடைக்காடர் சித்தர் அருள் புரிந்து வருகிறார். பொதுவாக பழமையான சிவாலயங்களில் சித்தர்கள் எந்த இடத்தில் அடங்கி இருக்கிறார்கள் என்பது தெரியாது. கருவறையில் சித்தர்கள் அடங்கி இருப்பார்கள் என்று பொதுவான கருத்துக்கள் கூறப்பட்டாலும் அந்த ஜீவ ஒடுக்கத்தை கண்டுபிடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இடைக்காடர் திருவிடை மருதூரில் சமாதியில் வீற்றிருப்பதாக போகர் தனது ஜனன சாகரத்தில் கூறியுள்ளார். சிலர் சிவகங்கை இடைக்காட்டூர் ஆழிகண்டீஸ்வரர் ஆலயத்தில் இடைக்காடர் சித்தர் ஜீவசமாதி ஆகியிருப்பதாக சொல்கிறார்கள். இந்த ஆலயத்தில் இடைக்காடர் தவக்கோலத்தில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் நம்புகின்றனர். ஆனால் இடைக்காடர் சித்தர் திருவண்ணாமலையில்தான் அடங்கி இருக்கிறார் என்பது 99% சித்த ஆய்வாளர்களின் கருத்தாகும். நிஜானந்த போதம் என்னும் நூலில் இடைக்காடர் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆகையால் திருவண்ணாமலையில் இடைக்காடரின் ஜீவசமாதி உள்ளது என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் இடைக்காடர் சித்தரின் ஜீவசமாதி அல்லது ஒளி சமாதி எங்கு உள்ளது என்பதில்தான் மாறுபட்ட தகவல்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது. திருவண்ணாமலையில் இடைக்காடர் சித்தரின் ஜீவசமாதி 5 இடங்களில் இருப்பதாக பேசப்படுகிறது. முதலாவதாக அண்ணாமலையாரின் கருவறையே இடைக்காடரின் ஜீவசமாதி என்று ஒரு சாரர் கூறுகிறார்கள். திருவண்ணாமலை கோவிலின் கருவறை 4ஆம் நூற்றாண்டில் உருவானது. அந்த கருவறை சுற்றுச்சுவர்களில் ஏராளமான ஆடுகளின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. எனவே அந்த கருவறைக்குள் தான் இடைக்காடர் அடங்கியிருப்பதாக நம்புகிறார்கள். இரண்டாவதாக திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் 2ஆம் பிரகாரத்தில் நடராஜ சன்னிதி நுழைவாயிலில் இருபுறமும் 2 பெரிய அறைகள் உள்ளன. வடக்கு புறம் உள்ள அறையின் அருகே ஒரு சுரங்கப்பாதை செல்கிறது. அந்த சுரங்கப்பாதை மலைக்குள் ஊடுருவி செல்வதாகவும் அந்த சுரங்கப்பாதைக்குள் தான் இடைக்காடரின் ஜீவசமாதி இருப்பதாகவும் சிலர் சொல்கிறார்கள். மூன்றாவதாக திருவண்ணாமலை கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் ஒரு மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்துக்கு அருணை யோகீஸ்வரன் மண்டபம் என்று பெயர். அந்த மண்டபம்தான் இடைக்காடர் ஜீவசமாதி என்று சில ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த மண்டபத்தின் கீழ் இடைக்காடரின் சிலை உள்ளது. எனவே அவர் அந்த மண்டபத்தில் சூட்சும வடிவத்தில் புதைந்திருப்பதாக கூறப்படுகிறது. நம்ம சொல்ற அருணை யோகீஸ்வரன் மண்டபத்தை கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நம்ம தரிசனம் பண்ணோம். 4வதாக திருவண்ணாமலை மலையின் மேற்கு பகுதியில் இடைக்காடர் ஜீவசமாதி இருப்பதாக மற்றொரு கருத்து உள்ளது. அங்கு பாத வடிவம் உள்ளது. எனவே அதுதான் இடைக்காடர் ஜீவசமாதி இடம் என்று சொல்கிறார்கள். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தரிசனம் பண்ண அண்ணாமலையார் பாதத்தை சொல்றாங்க போல இருக்கு. 5வதாக திருவண்ணாமலை ஆலயத்தில் 6வது பிரகாரத்தில் பிரம்மலிங்கம் பின்புறம் சுற்றுச்சுவரில் ஒரு பெரிய குகை போன்ற அமைப்பு உள்ளது.
ஏழு அடி நீளமும் இரண்டு அடி அகலமும் கொண்ட அந்த இடம்தான் இடைக்காடர் சித்தர் ஒளி சமாதி பெற்ற இடமாக கருதப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த இடம்தான் இடைக்காடரின் ஒளி சமாதி அமைந்திருக்கும் இடமாக கருதி பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்ல தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலையில் இடைக்காடரின் ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடமாக இந்த இடம்தான் சமீபத்தில் அதிகமான ஆய்வாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த இடத்துக்கு வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த வழிபாட்டு முறை கொரோனாக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். கொரோனாக்கு அப்புறம் அங்க பெருசா வழிபாடு எதுவும் பண்ற மாதிரி தெரியல. இப்ப பார்க்க தானே போறீங்க. இடைக்காடர் சித்தரால் தான் திருவண்ணாமலை கோவில் உருவானது. அதற்கான சான்றுகள் ஆலயம் முழுக்க பரவலாக உள்ளன. திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் இருக்கும் தூண்களில் காணப்படும் சிற்பங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் நிறைய இடங்களில் ஆடுகளின் சிற்பம் செதுக்கப்பட்டிருப்பதை காண முடியும். திருமஞ்சன கோபுரத்தில் நிறைய ஆடுகள் சிற்பம் இருப்பதை இப்பொழுதும் பார்க்கலாம். அவையெல்லாம் இடைக்காடரை பிரதிபலித்து கொண்டிருக்கின்றன. நான் இதுவரைக்கும் சொன்ன தகவல்களும் இதுக்கப்புறம் சொல்ல போற தகவல்களும் சில ஆய்வாளர்களின் கருத்தாகும். திருவண்ணாமலை மலை உச்சியில் இருக்கும் அள்ளிக்குளம் அருகேதான் இடைக்காடர் முதல் முதலில் தியானம் செய்த இடம் உள்ளது. திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் கோசலை அருகே இருக்கும் இடம்தான் இடைக்காடர் ஒளி சமாதி ஆன இடமாகும். அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். இடைக்காடர் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர். எனவே திருவாதிரை தினத்தன்று பலரும் அங்கு வந்து வழிபடுவதை காணலாம். சமீப காலமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் இங்கு தேடி வந்து வழிபடுகின்றனர். இடைக்காடரின் இந்த ஒளி சமாதியில் ஒரே ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து மனமுருக வழிபட்டாலே நீங்கள் கேட்டதை எல்லாம் இடைக்காடர் நிச்சயம் தருவார். புரட்டாசி மாதம் திருவாதிரை தினத்தன்று இங்கு பூஜைகள் நடக்கும் போது ஜோதி தானாக எரியும் அதிசயம் நடைபெறும். அதோடு அன்றைய தினம் மழை பொழியும். இவையெல்லாம் இடைக்காடர் இப்போதும் இருக்கிறார் என்பதற்கான உதாரணங்களாகும். திருவண்ணாமலை தலத்தில் இடைக்காடர் செய்திருக்கும் திருப்பணிகள் அளவிட முடியாத அளவிற்கு இருக்கின்றன. கருவறை லிங்கம் 160 அடி ஆழத்திற்கு ஒரே தூணால் அமைந்துள்ளது. இதை ஏற்படுத்தியதே இடைக்காடர் தான். திருவண்ணாமலையில் மலையை சுற்றி கிரிவலம் வரும்போது இடுக்கு பிள்ளையார் கோவிலை பார்த்திருப்பீர்கள். இந்த இடுக்கு பிள்ளையார் ஏராளமானவர்களின் உடல் பிரச்சனையை தீர்த்து வருகிறார். இதை உருவாக்கியது இடைக்காடர் சித்தர் தான். இது போன்ற ஏராளமானவற்றை இடைக்காடர் உருவாக்கி தந்துள்ளார். சித்தர்கள் ஒரு இடத்தில் தோன்றி இன்னொரு இடத்தில் தங்களை அடக்கிக் கொள்வார்கள். அந்த வகையில் இடைக்காட்டூரில் தோன்றி இடைக்காடர் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவில் அடங்கி அருள் பாலித்து வருகிறார். இடைக்காடர் நவக்கிரகங்களில் புதன் பகவானை பிரதிபலிப்பவர். எனவே இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல பலன் கிட்டும். வியாபாரிகள், மாணவர்கள், பெண்கள், ஆசிரியர்கள் இடைக்காடரை வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி பலன் பெற முடியும். இடைக்காடருக்கு பிடித்தது பச்சை நிறமாகும். எனவே அவருக்கு பச்சை நிறத்தில் வஸ்திரம் அணிவித்து வழிபடலாம். இவ்வளவு நேரம் நம்ம பெருமை பாராட்டிட்டு வர இடைக்காடர் சித்தர் ஜீவசமாதியின் தற்போதைய நிலை இதுதான். இந்த வீடியோ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. சித்தரின் ஜீவசமாதி தற்பொழுது மக்கள் வழிபாட்டுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மக்கள் வழிபாட்டுக்கு வந்தா நிலை மாறலாம். இடைக்காடர் இதுவரை 1 கோடி தடவைக்கு மேல் கார்த்திகை தீப தரிசனம் செய்துள்ளார் என்று குறிப்புகள் உள்ளன. அப்படியானால் இவர் எத்தனை தடவை கிரிவலம் சென்றிருப்பார் என்பதை யூகித்துக் கொள்ளலாம். அந்த சித்த புருஷரின் உடலை தழுவி வரும் காற்று நம் மீது பட்டால் நாம் தோஷங்களில் இருந்து நீங்கி புத்துணர்ச்சி பெற முடியும் என்பது ஐதீகம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திருவண்ணாமலை பற்றின சுவாரஸ்ய தகவல்கள் இன்னும் முடியல. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்து சந்திக்கிறேன். எங்களை மாதிரியான சில சிவபக்தர்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியாமலேயே நம்ம கோவில தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோமேனு தோணும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இறைவனோட திருநாமத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமா நிறைய சிவநேசர்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு செல்ல முடியும். திருவண்ணாமலை பற்றின இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரி சக்தி சரவண முத்து குருவித்து குருபர என பூத்தும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கழித்தொடு ஒற்றை கிரி மத்தை பொருள் திருப்பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாத